சார், படம் எடுக்கணும்னா சொந்தமாக ஏதாவது கொஞ்சம் பணம் போடணும். ஊர்லேருந்து எதாவது நிலம்பலம் விற்று வீடை வச்சு அடமானம் வச்சு பணம் கொண்டு வந்துருக்கணும், இல்லை நகை நட்டை வச்சு படம் எடுத்துருக்கணும். இந்த கஷ்டம் ஏதாவது தெரிஞ்சதுன்னா அவனுக்கு இந்த தொழிலோட அருமை தெரியும், இந்த எலெக்ஷனோட அருமை தெரியும், இந்த தயாரிப்பாளரோட வழி என்னென்னு தெரியும். நேற்று ஒருத்தன் என்னை பற்றி பேசியிருக்கானே, அவன் வந்து ஒரு எந்த விதமான மனித ஜாதியிலேயே சேராத ஒருத்தன், ஒரு சென்டிமெண்ட்டே இல்லாத அவன் ஒரு மிருகம். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒரு யார் அவனை வச்சு வாழ்க்கை கொடுத்தாங்களோ இதே சங்கத்தில் வந்து எனக்கு வந்து சூர்யானாலையும் கார்த்தினாலையும் உருப்பட்ட லாஸ் ஆகிடுச்சு, எனக்கு யாரும் டேட் தர மாட்டேங்கிறாங்க, எனக்கு எப்படியோ டேட்டு வாங்கி கொடுத்து திருப்பி அவனை படம் பண்ண சொல்லுவோன்னு எங்கள்கிட்ட வந்து பஞ்சாயத்துக்கு வந்தான். இது எப்படிப்பா நாங்கள் போய் பேசுகிறது அவ்வளோ பெரிய பாரம் கொடுத்தா, அவங்க என்ன பண்ணாங்க, நீ என்ன முதல் போட்டேன்னு கேட்டேன், இல்லை அவங்களால தான் எனக்கு நஷ்டம்னு ஆரம்பித்தான். இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் முதல்ல அங்கே போய் பேசணும்னு சொன்னதுக்கப்புறம் அவனே போய் ஏதாவது கையில் காலில் வந்து கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டு ஏதோ படம் பண்ணிக்கிட்டு அவங்கள திருப்பி அவங்க பேரை எடுத்துக்கிட்டு ஒரு படத்துலேயும் லாஸ் பண்ணி டெபிசிட் பண்ணி பேரை எடுத்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான். இதில் என்ன கேட்டிங்கன்னா, அவனுடைய தொழிலே என்ன கேட்டேன், இந்த ஃபைனான்ஸ் அந்த ஃபைனான்ஸ் அந்த ஃபைனான்ஸ் இந்த ஃபைனான்ஸ் தான் இப்படி சுற்றி விட்டே இருக்கிறது. ஃபைனான்ஸை பத்திரிக்கை வட்டி மிச்சம், அவனை பத்திரிக்கை அசல் மிச்சம், அதனால் வந்து அவனுக்கு எந்த விதமான பணம் பீனல் எலெக்ஷன் வந்து 50 லட்சம் செலவு வேண்டிய அள்ளி அள்ளி இறக்க வேண்டியது, காசை தங்கம் கொடுக்குறேன் காசு கொடுக்குறேன்னு கொடுக்க வேண்டியது, இதெல்லாம் அவனுடைய வெற்றி நினச்சிருக்கிறான். 5 பைசா செலவு பண்ணாமல் 376 ஓட்டு வாங்கினேன், 65 ரூபா செலவு பண்ணி 420 ஓட்டு வாங்கினான், இதுதான் அவனோட சாதனை. இந்த மாதிரி ஒரு தயாரிப்பாளர் நலனை பற்றி அக்கறையே இல்லாமல் எலெக்ஷன் அஜெண்டாவில் போடுறான், 24 மணி நேரம் என்னை தொடர்பு கொள்ளலன்னு சொல்லி 3 நம்பர் போடுறான். எலெக்ஷன் முடிஞ்சோடனே நல்ல எல்லா ஃபோன் ஆகும், என்னடா கேட்டால் 24 மணி நேரம் தானே சொன்னேன், 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சேன்னு சொல்கிறான். இந்த மாதிரி வந்து அப்படி ஒரு பப்ளிக் சர்வீஸ் மைண்டு உள்ள அப்படி இருப்பார். ஆனால் அவனெலாம் ஒரு பர்ஃபெக்டான ஒரு அரசியல்வாதி, அவன் அவனை கொண்டாந்து நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் சேர்த்தது வந்து அது இந்த மொத்த அதனுடைய அங்கே இருக்கிற மொத்த விசால் அன்றைக்கி சொல்லுங்கள் அந்த ஸ்டேஜில், அந்த ஸ்டேஜில் இருந்த அத்தனை பேருக்கும் இது கேவலம். அவன் பேசிய பேச்சு, அவன் எள்ளி நகையாடியது, அவன் அந்த கேவலமாக சிரித்தது, அவன் சொன்ன பொய், நான் யாரை பார்த்தேன் இப்படி பேசினாங்க, விஷால் வந்து அம்மா இப்படி வந்து சிவா கேட்டார் இப்படி கேட்டேன்னு மட்டும் விஷால் சொல்லிட்டு நான் அப்படியே மொத்தமாக ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், அந்த மாதிரி ஒரு பொய்யை பேசுறது, அந்த பொய்யை ஜீரணிச்சுக்கிட்டு விஷாலும் ஸ்டேஜில் கொண்டு அதை வேடிக்கை பார்க்குறது, நான் உயிருக்கு உயிராக பழகினேன் நண்பன் பிரகாஷ் ராஜன் அதை வேடிக்கை பார்க்குறது, இதெல்லாம் அவமானம். வேறு வழி இல்லாமல் இவனை பொறுத்துக்கிட்டு இருக்காங்க. இவனை வச்சுட்டு இவங்க ஒரு மாறு அடிக்க முடியாது, இங்கே கவுன்சில் இவனை வச்சு ஒரு வேலையும் செய்ய முடியாது, எந்த நல்ல காரியத்தையும் செய்ய முடியாது. அவன் ஒரு செல்ஃபிஷ், அவனுக்கு என்ன வேலையாகணும் அது வரைக்கும் பார்ப்பான். கொம்பன் ரிலீஸ் ஆகியா எங்கடையெல்லாம் வந்து அழுகுவான், கையை பிடிச்சி கெஞ்சுவான், சிவகார்த்தியின் டேட் ப்ராப்ளமாக வந்து கொஞ்சம் ஒவ்வொரு அழுகுவான், கொஞ்சம் நாங்கள் வேலை செஞ்சோன்னா வெளியே போய் எங்களை திட்டுவான். இதே அவனுக்கு வேலை, இந்த 2 வருஷம் இவனுக்கு வேலை செஞ்சது தான் கவுன்சிலோட பெருமையான வேலை. இவனுக்கு ஒரு பஞ்சாயத்துக்கு போக போய் தான் எனக்கு ஊருப்பட்ட லிட்டிகேஷன் எனக்கு வந்துச்சு. பர்சனலாக நான் பட்ட அவமானங்கள் துன்பங்களுக்கெல்லாம் காரணம் இவனுக்கு ஹெல்ப் பண்ண போய், சங்க நிர்வாகியாக ஹெல்ப் பண்ண போய் தான், சங்க செயலாளராக இவன் சொன்ன குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்க போய் தான் நான் அவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாயிருக்கிறேன். நான் இதெல்லாம் தெரியாமல், நன்றி இல்லாமல், நாக்கில் உணர்ச்சி இல்லாமல், ரத்தம் மனித ரத்தமே இல்லாத ஒரு மிருகமாக நீ அவன் பேசினான், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இதை இதுக்கு மேலே நாகரிகமான வார்த்தையில் எனக்கு கண்டிக்க தெரியல. அந்த மொத்த டீமும் கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி ஒரு அனிமலை வச்சுட்டு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணாதீங்க, இவனுக்கெல்லாம் நாகரிகம் தெரியாது, மனிதாபிமானம் தெரியாது, பண்பாடு தெரியாது, அவனை விட்டுட்டு எலெக்ஷன் நடத்துங்கன்ற அந்த டீம் மொத்தத்தை கேட்டுக்கிறேன். என் நண்பன் பிரகாஷ் ராஜுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கிறேன், வேண்டாம், உன் மென்டாலிட்டிக்கும் உன் தாராள குணத்துக்கும் நல்ல மனசுக்கும் இவனெல்லாம் 100% அன்ஃபிட், ப்ளீஸ் கம் அவுட் பிரகாஷ், தேங்க்யூ.